கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க ஹீரோஸ் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன் மேம். நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க ஒரு டிவி ஷோக்கு. ஸோ இந்த டிவி ஷோவில் வந்து எல்லா யார் வேணாலும் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஷோ ஒன்று பண்ணுறாங்க. அதை கம்பேர் பண்ணுறவர் வந்து சாலமன் பாப்பையா சார். ஸோ அந்த ஷோவில் நிறையா பேர் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் யாருமே வந்து அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட பேசணுன்ற ஆர்வத்தில். ஸோ அங்கே என்ன நடக்குது, யார் யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்றதான் கான்செப்ட். பார்க்கலாமா? அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நம்ம கூட அழகான பொண்ணு திரிஷா வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட யார் வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். முதல்ல லைன்ல யார் இருக்கீங்க? அண்ணா வணக்கம். தம்பி நீங்க யார் பேசுறீங்க? ஐ அம் பேக். உங்க பேரு பேக்கா? இல்லண்ணா, சரித்திரத்தை புரட்டி பார்த்தோன்னா நடு பக்கத்துல திரிஷா போட்டோ வச்சிருப்பீங்களா? என்னத்தை சொல்ல வர்றீங்க? அண்ணா இல்லண்ணா, சரித்திரத்தை புரட்டி பார்த்தோன்னா என்னோட வரலாறு என்னன்னு தெரிய வரும். அண்ணா அத்திப்பட்டி தெரியுமா? இங்க வத்திப்பட்டிக்கே வழி இல்லாம நின்னுகிட்டு இருக்கேன். அத்திப்பட்டின்னு குழப்பாதீங்க. நீங்க யாரு தம்பி? நான் சிட்டிசன். அப்ப நாங்கெல்லாம் என்ன மாருதி சென்னா? பேரை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பேரை சொல்லுங்க தம்பி. லா என்ன லா? என்ன தெரியாதல்லா, நான் தான் பில்லா. தம்பி லா லான்னு பேசுது, லா ஸ்டூடெண்டா இருக்கும் போல. நான் எதுவும் பேசல. இப்படிலாம் கலாய்க்காதீங்க, நான் வில்லன். நான் ஹீரோங்கண்ணா. வணக்கங்கண்ணா. தம்பி நீங்க நடுவுல வந்துட்டீங்க, நீங்க உங்க பேரை சொல்லுங்க. Actually, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸே காமெடி தான் ஒரு படத்தில். ஐ மீன் டு எனாக்ட் ஐம் டாக்கிங் அபவுட். அண்ட் ஆக்சுவலி அது பார்த்தா ஜஸ்ட் இட்ஸ் அ லாட் அபவுட் டைமிங். அண்ட் அது பார்க்கறதுக்கு ஓகே, இட் லுக்ஸ் வெரி ஈஸி, பட் இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் டிஃபிகல்ட் டு எனாக்ட் பிகாஸ் அது கரெக்டாக டைமிங் இருக்கணும், இல்லைனா இட் பிகம்ஸ் வெரி ஸ்டேல் ஹியூமர். த்ரிஷா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மெஷின் இருக்கு. ஓகே, ஸோ அதில் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த காமெடி ஃபர்ஸ்ட் வேணும், பாஸ்ட்ல இருக்கிற நடிகர்களோட காமெடியா இல்ல ப்ரெசன்ட்டா இல்ல ஃபியூச்சர் காமெடியா? We'll start with present. பண்றதுக்காக வந்திருக்காரு கலக்க போதியார் சாம்பியன் சிவ கார்த்திகேயன். ஹலோ மேம். ஹாய் ஹாய். கலக்க போதியார்ல வந்து வின்னர் ஆனப்ப எனக்கு எவ்வளவு வந்து டென்ஷன் இருந்துச்சோ சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம் இங்க இருக்கு. ஒரு கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம், கார்ஜியஸ் ஸ்வீட் கியூட் பியூட்டிஃபுல் அதெல்லாம் அப்படியே ஒன்றா ஒரு மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா த்ரிஷா அப்படின்னு வெளியே வரும். தேங்க்யூ ஸோ மச். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணேன், கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க ஹீரோஸ் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன் மேம். நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க ஒரு டிவி ஷோக்கு. ஸோ இந்த டிவி ஷோவில் வந்து எல்லா யார் வேணாலும் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஷோ ஒன்று பண்ணுறாங்க. அதை கம்பேர் பண்ணுறவர் வந்து சாலமன் பாப்பையா சார். ஸோ அந்த ஷோவில் நிறையா பேர் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் யாருமே வந்து அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட பேசணுன்ற ஆர்வத்தில். ஸோ அங்கே என்ன நடக்குது, யார் யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்றதான் கான்செப்ட். பார்க்கலாமா? அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, Actually, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸே காமெடி தான் ஒரு படத்தில். ஐ மீன் டு எனாக்ட் ஐம் டாக்கிங்
Actually, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸே காமெடி தான் ஒரு படத்துல ஐ மீன் டு எனாக்ட் ஐம் டாக்கிங் அபவுட் அண்ட் ஆக்சுவலி அது பார்த்தா ஜஸ்ட் இட்ஸ் அ லாட் அபவுட் டைமிங் அண்ட் அது பார்க்கறதுக்கு ஓகே இட் லுக்ஸ் வெரி ஈஸி பட் இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் டிஃபிகல்ட் டு எனாக்ட் பிகாஸ் அது கரெக்டாக டைமிங் இருக்கணும் இல்லைனா இட் பிகம்ஸ் வெரி ஸ்டேல் ஹியூமர் த்ரிஷா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மெஷின் இருக்கு ஓகே ஸோ அதில் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த காமெடி ஃபர்ஸ்ட் வேணும் பாஸ்ட்ல இருக்கிற நடிகர்களோட காமெடியா இல்ல பிரசன்ட்டா இல்ல ஃபியூச்சர் காமெடியா We'll start with present. We'll start present. With present. Okay. Okay. Present. Present பண்றதுக்காக வந்திருக்காரு கலக்க போதியார் சாம்பியன் சிவ கார்த்திகேயன். Woo! Hello ma'am. Hi. Hi. கலக்க போதியார்ல வந்து வின்னர் ஆனப்ப எனக்கு எவ்வளவு வந்து டென்ஷன் இருந்துச்சோ சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம் இங்க இருக்கு. ஒரு கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் கார்ஜியஸ் ஸ்வீட் கியூட் பியூட்டிஃபுல் அதெல்லாம் அப்படியே ஒன்றா ஒரு மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா த்ரிஷா அப்படின்னு வெளியே வரும் தேங்க்யூ அப்பாடி கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணேன் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க ஹீரோஸ் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன் மேம் நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க ஒரு டிவி ஷோக்கு ஸோ இந்த டிவி ஷோவில் வந்து எல்லா யார் வேணாலும் உங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஷோ ஒன்று பண்ணுறாங்க அதை கம்பேர் பண்ணுறவர் வந்து சாலமன் பாப்பையா சார் ஸோ அந்த ஷோவில் நிறையா பேர் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க பட் யாருமே வந்து அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பேசணுன்ற ஆர்வத்தில் ஸோ அங்கே என்ன நடக்குது யார் யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்றதான் கான்செப்ட் பார்க்கலாமா அன்பு பெரியோர்களே அழகு பெண்களே பேரழகான ஆண்களே எல்லாருக்கும் வணக்கம் யா நம்ம கூட அழகான பொண்ணு த்ரிஷா வந்திருக்காக இவங்கள்ட்ட யார் வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம் முதல்ல லைன்ல யார் இருக்கீங்க அண்ணா வணக்கண்ண தம்பி நீங்க யார் பேசுறீங்க ஐ அம் பேக் உங்க பேரு பேக்கா இல்லண்ண சரித்திரத்தை புரட்டி பார்த்தோன்னா நடு பக்கத்துல த்ரிஷா போட்டோ வச்சிருப்பீங்களா என்னத்தை சொல்ல வர்றீங்க அண்ணா இல்லண்ண சரித்திரத்தை புரட்டி பார்த்தோன்னா என்னோட வரலாறு என்னன்னு தெரிய வரும் அண்ணா அத்திப்பட்டி தெரியுமா இங்க வத்தி பொட்டிக்கே வழி இல்லாம நின்னுகிட்டு இருக்கேன் அத்திப்பட்டின்னு குழப்பாதீங்க நீங்க யாரு தம்பி நீங்க நடுவுல வந்துட்டீங்க தமிழ்நாட்டில் என்ன பார்த்து என் பேர் என்னன்னு கேட்ட முத ஆளு நீங்க தாங்கண்ணா அண்ணா அவர் பெரியவர் தான் உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு இல்லைண்ணா தயவு செய்து சொல்லுங்கண்ணா உங்க பேர் என்னண்ணா தமிழ்நாட்டில் என்ன பார்த்து என் பேர் என்னன்னு கேட்ட ரெண்டாவது முத ஆள் நீங்க தான் ஐயா சண்டை போட்டுக்காதீங்க நீங்க யாருன்றத சொல்லிருங்க அண்ணா ஆளு பார்க்க தாங்கண்ணா சைலண்ட்டு அண்ணா அடி சர்ற வெடி அதை சிவகாசியில போய் வெடிப்பா நீ யாருன்னு சொல்லு பேரு திருமலை ஊரு திருப்பாச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா த்ரிஷாவுக்கே தெரியும் வரட்டுமாங்கண்ணா பயங்கண்ணா இவர் நல்ல தம்பி பேரு திருமலைன்னு சொல்லிட்டாரு அவங்களுக்கும் தெரியும் போல அடுத்து லைன்ல யார் இருக்கீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்களா வாங்க வாங்க உங்க பேரை சொல்லுங்க நான் தான் சொல்றேன்ல நான் தான் சொன்னாலே தெரியறதுக்கு நீங்க என்ன ஒபாமாவா பேரை சொல்லியா இங்க யார் இருக்கா தெரியுமா திவ்யா இல்லையா த்ரிஷா இருக்காங்க த்ரிஷா அப்ப அப்படி மாத்திக்கலாம் த்ரிஷா நமக்குன்னு ஒரு ப்ரொடியூசரு நமக்குன்னு ஒரு பேனரு நமக்குன்னு ஒரு டைரக்டரு அப்படின்னு ஒரு படம் பண்ணலாம்டா சரின்னு சொல்லுடா இதுதான் த்ரிஷா பிரச்சனை உன் கூட நடிக்கலாம்னு வரும்போது எனக்கு கால் ஷீட் ப்ராப்ளம் வருது மொத்த ப்ரொடக்ஷன் கம்பெனில ப்ராப்ளம் பண்றாங்க ஆனா நீ எல்லா ஹீரோஸ்க்கும் ஒரு பாய் சொல்லிடு த்ரிஷா நம்ம ஒரு படம் பண்ணலாம் சரியா மத்த ஹீரோஸ்லாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் த்ரிஷா கூட நடிக்கணுங்கிறத நாசுக்கா போட்டுட்டு போறான் பாத்தீங்களா வெரி குட் வெரி குட் அடுத்து யாரு